இலங்கையில் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை எங்களால் நாளுக்கு நாள் வந்து காணக்கூடிய மாதிரி கண்டது. குறிப்பாக இலங்கையில் இடம்பெறுகின்ற அரசியல் செயற்பாடுகளை தான் தினம் நாங்கள் காணக்கூடிய மாதிரி கண்டது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், 2024 ஜனாதிபதி தேர்தலின் அடிப்படையில் அன்ருக்குமார் திசாநாயக்க அவர்கள் இலங்கையினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்துக்கின்ற போது இலங்கையினுடைய தலைவராக பதவியேற்ற நாளிலிருந்து தற்காலம் வரைக்கும் ஊழல்வாதிகளையும் ஊழல் செயற்பாடுகளையும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகின்ற தன்மையினையும் போக்கினையும் முதல் அவதானிக்க முடிந்தது. கடந்த காலங்களை பொறுத்தவரையில் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருந்தவர் தான் டாக்டர் அர்ஜுனா அவர்கள். தற்காலத்தில் பொது தேர்தலானது இடம்பெறுகின்றனர், அதாவது நாடாளுமன்ற தேர்தலானது இடம்பெறுகின்றனர். இந்த சூழ்நிலையில டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சுயேட்சையாக களமிறங்க உள்ளதாக இன்றைய நாள் செய்திகளில் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி கேட்டுக்கலாம். இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்படாத செய்தி வந்திருக்கு, இதை பற்றி பே பண்ணியிருக்கேன். ஃபோம்ஸ் எடுத்து போயிட்டு பெரும்பாலும் நாளை காலம் 9:00 பார்க்க சொல்லுவேன். சுயேட்சையா அரசியல் கட்சியில் வேட்பாளர் தெரிவுகள் இடம்பெற்று முடிஞ்சதா இல்லாட்டி இன்னும் ஃபைனலைஸ் பண்ணியது கனெக்ட் கண்டெஸ்ட் இருக்குது. ஸோ அதே வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வரும். நாளைக்கு நாங்கள் கூட துரோகியில் கொண்டு வந்து தமிழ் தேசியத்துக்கு கொண்டு விடக்கூடாது. அதனால் தமிழ் தேசிய உணர்வுள்ளாக்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வரேன். தேசிய மக்கள் சக்தியிலான போட்டியிடுவீங்க என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலேயே எப்படி ரெண்டு சுயேட்சை குழுவில் போட்டியிடுறது அது அப்போ நான் நீங்கள் எதிர்பார்த்தியும் சரி, பட் நான் அப்படி இப்படி யோசிக்கல. நாலு ஒரு ஆளை சூஸ் பண்ண வேண்டியது எங்களுக்கு தேவை. ஒரு சின்ன ரீசன் அது என்னென்றால், இப்போ நாளைக்கு நாங்கள் ஒரு கட்சி சார்பாக இருந்துட்டோம்டா வேற ஒரு தலைமை கூட எடுக்கிற முடிவுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு நாங்கள் தான் பதில் சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ ட்விட்டரில் வந்து எனக்கு நாதிபதி சொல்லியிருக்கிறார், இந்த முள்ளிவாய்க்காலில் வந்து நான் இந்த ஜெயிலுக்கில் இருக்கையில் தான் நான் நியூஸ் பார்த்தேன். நான் அது பிள்ளையோ சரியோ தெரியாது, முள்ளிவாய்க்காலில் வந்து இருக்கிற பொறுப்பு கூறலை வந்து நாங்கள் முட்டாங்க இருக்கிறோம். ஐநாண்ட அதாவது வந்து ஐநா வந்து எங்களுடைய இனப்படுகொலை நடந்தது, அதெல்லாம் எங்கள் அப்பா மோசம் போனவர், ஐ மீன் காணா போனவர். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஆதாரங்களை தேடவும் விட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதோட கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. அவ்வளோ யாழ்ப்பாணத்தில் தளமாக கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளில் போட்டியிடுவது சிரிக்கிறது ஏனென்றால் என்னென்றாப்போ பதினாலு வருஷம் 2009 நான் 2009 பிறகு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் நினைக்கிறேன் எந்த ஃபர்ஸ்ட் போட்டிங்கே போட்டது இந்த முறை தான். இருந்தாலும் இப்போ தலைவர் இல்லாமல் போனாரோ அன்றிலேருந்து அரசியல் இல்லை, நம்பிக்கை இல்லை எனக்கு. நான் படிச்சுட்டு உட்கார இருக்கேன் அவ்வளோதான். ஸோ இந்த 14 நாங்கள் அது சொல்லவும் கூடாது சொன்னாங்க, இதுக்கு நாங்கள் பொத்திக்கிட்டேருந்து கொடி அந்த வேலைக்கு புண்ணாக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படியான கூட போய் திருப்பியும் நின்று எங்களோட தமிழ் தேசியத்தை துளைக்கிறது தெரியாது அவ்வளோ. உங்களோட வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அது உங்களுக்கே தெரியும். உங்களோட உக்கரம் போய் கேட்கல, பட்டாக்களும் போய் கேட்க சார் நம்ம யாருக்கு ஓட் போடணும்னு உங்களுக்கே தெரியும். என்னென்னாலும் நாங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு 5 செய்யணும், அதுக்கு பிறகு தான் நாங்கள் கட்சியாக போட்டியிருந்தோம். இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது நாங்கள் முதலில் பார்த்தோம்னா ஒரு 6 மேலே செல்லும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து சொல்லி. பட் நான் கெஸ் பண்ணினா நல்ல பெற வேறு எல்லாருமா சேர்ந்து சொன்னீங்க இல்லைன்ற வரமாட்டாருந்து. ஸோ கடைசியாக 26 அதை சூஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணி நாங்கள் வேற பொலிட்டிக்ஸ் தானே அப்போ. ஸோ எல்லாரோடையும் போய் கதைச்சு சூஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் போல் போடுறதுக்கு நோ போல் இல்லை, மற்றாரு வின் பண்ணுறது மற்ற அந்த நேரம் சொல்லி கொண்டிக்கிறதா அவர் நோ போல் போட்டவர் ஃபர்ஸ்ட்டாக அதால் அவரை விட்டுருமோ, ஆனால் மச்ச கப்பல் எங்கள்கிட்ட தான் உண்டு ஜாடினவனுக்கு அது விளங்கும். ஸோ நாங்கள் திருப்பியும் அது சம்மந்தமாக நான் நினைக்கல அவ்வளோ உசிதமாக இருக்கும். உங்களுடைய அரசியல் பயணம் நோக்கி இல்லை ஜெயிலுக்குள்ள இருந்தேன், 19 ஜெயிலுக்குள்ள இருந்தேனா அது போய் வந்த யாரோ நின்றுங்கள்ட்ட தான் தெரியும் அந்த கஷ்டம். நான் வந்து மேல்மட்ட வர்க்கத்துக்காண்டியோ அரசியலுக்காண்டியோ அரசியல் செய்யலை. இப்போ நேற்று நான் பஸ்ஸில் வரைக்கலையும் ரயில்வே இதில் பஸ்லையும் வரைக்கலையும் ஒரு 6 கைக்குழந்தை வந்து ஜெயிலுக்குள்ள இருந்தால் அது வெளியாது. அப்போ நான் யோசித்தேன், இப்போ நானும் திருப்பியும் இன்னொரு பிள்ளையை விட்டுட்டேன் நான் சொன்னேன், இன்னொரு 10 நான் ஏமாற்றினேன்டா அந்த பிள்ளையின் எதிராளவும் நாளைக்கு. இப்போ நீங்கள் ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், 13 கொலை செஞ்சு 15 17 கொலை செஞ்சாக எல்லாம் இருக்கான் சின்ன படியும். அது என்ன நடந்தேன்னு தெரியாது, குடு பான்பராக் நான் அதெல்லாம் கேட்டு எழுதி படிக்கிறேன். அங்கே இருக்கிற படிக்கிறது அந்த ஜெயிலில் இருந்த 14 வந்து கணக்கு வாழ்க்கையில் விளங்கி கொண்டுறேன். முக்கியமாக வந்து என்னென்ன சாமான் ஐசண்டா என்ன விலை அதிகம் 3,000 29,000 சொன்னாங்க. அந்த எல்லா இதுவும் வந்து நான் படித்தேன். ஏன் நான் அதில் படி எனக்கு வந்து ஜெயிலுக்குள்ள போனது வந்து சந்தோஷமான விஷயம் என்னென்றாலும் நாங்கள் மேல்மட்ட வர்க்கமாகவே எப்போவுமே அரசியல் செய்து கொண்டுக்கிறோம். ஒரு மேல்மட்ட வர்க்கம் வந்து ஒரு நாளுமே ஒரு ஒரு ஏழைகளுக்காண்டி போய் ஒரு வாழ்க்கையில் அரசியல் செய்ய போகிறது இல்லை. நாங்கள் எங்கள் மேல்மட்ட குடிக்காத தான் செய்ய போகிறோம். ஆனால் ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு நாளும்
டாக்டர் ஒருக்கா கதைக்க வாங்கன்னு சொன்னது எனக்கு இப்போ நெஞ்சே மலிக்குது. என்னென்ன ஒவ்வொரு சின்ன படிதமாக சொன்னாங்க, இல்லை நான் அழப்படான்னு நினைக்கிற ஃப்ரெண்டையும் வந்து சொன்னாலும் டாக்டர் ஒருக்கா கதைக்கு வந்து ஒவ்வொருடைய கதை கேட்கல. அங்கே ஒருத்தன் வந்து 50 லட்சம் பேங்களை வச்சுக்கொண்டு களவு எடுக்கல, அம்மா இல்லை அப்பா இல்லை, போடுறதுக்கு எங்கே இந்த தெரியாது தெரியாது, நல்லூரில் கேனுக்குள்ளதான் படுக்கிறது. அப்போ அவனுக்கு ஒரு கையும் ஒரு காலும் இழுத்தபடியும் ஒருத்தன் நினைக்கிறேன் 15 வயசு இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த கதையெல்லாம் கேட்கிற ஜோதி நான் சொன்னால் அவர் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்போமெண்டாப்போ நாங்கள் பொருளாதாரத்தை தான் பார்ப்போம். அவர் எல்லாருமே வந்து பொருளாதார பையன் வெள்ளக்காரம் காரில் வந்து அதாவது நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறாங்கன்னா அவனோட பொருளாதாரம் ஹை, அவன் மந்த்லி இன்கம் வந்து $5. நாங்கள் ஒரு பொருளாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000-4000 தான் ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் தொடருது, 10 நாள் தான் வேலையெல்லாம் 30000 தான் வரும். அது ஒன்றுமே சிச்சுவேஷன் அது அரவாசி காசு குடிச்சொழிச்சிட்டோம், பார் வேண்டினா பார் வச்சிருந்தோம் அப்படி எல்லா எங்களோட சமூகம் வந்து இப்போ பெரியாக்கள் குடித்தா பரவாயில்லை, ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எல்லாம் 15, 16, 17 வயசு. அப்போ நான் கேட்டு என்னடா செய்ய போகிறீங்க வந்து ரொம்ப இப்படியே பிறந்து வளர்ந்துட்டேன் சொல்லி சொல்கிறாங்களா, அப்போ அதை பார்க்கவலையாக இருந்தது. நினைக்கிறேன் நின்று அரசியல் முழுக்க ஏழைகளுக்கான அதாவது நானும் பின்ன கஷ்டப்பட்டுருக்கேன் தான் வந்தேன், நான் காரில் பிறந்து போய் ஆண்டு ஒன்றுக்கு போயிடல, அப்பா சைக்கிளை கொண்டு விட்டு இறக்கி தான் வந்தேன், இப்போ ஏழைகளுக்கு நோக்கி தான் அரசியல் இருக்கேன்.